ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு மாத தொலைக்காட்சி நேயர்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இணைச்சிட்டு நூலுக்குண்டான விவிலிய விளக்கங்களின் ஆழங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். தந்தையவர்கள் நமக்கு விவிலிய விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்ப்போம். உங்கள் சார்பாக தந்தையவர்களை நிகழ்ச்சிக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் தந்தையவர்களே. வணக்கம். வணங்கா கழுத்து என்பது அசைவில்லாதது. வணங்கும் கழுத்து என்பது அசைவு இருக்கக்கூடியது. எந்த இடத்தில் அசைவு இருக்கிறதோ அங்குதான் வாழ்க்கை இருக்கும், உயிர் இருக்கும். வணங்கா கழுத்து என்பதில் உயிர் இல்லை, அசைவு இல்லை. ஸோ வணங்கா கழுத்து என்பதில் அங்கே நாடி நரம்புகள் வேலை செய்யவில்லை. வணங்கும் கழுத்தில் தான் நாடி நரம்புகள் வேலை செய்கிறது. இன்றைக்கு சாலையோரத்தில் பார்க்குற நிறைய பேர் இன்றைக்கு நடைபயிற்சி மேற்கொள்கிறார்கள் ஒரு இடத்துல நடைபயிற்சி மேற்கொண்ட பிறகு ஒரு இடத்துல நிற்கிறாங்க, நின்று கை காலெல்லாம் அசைக்கிறாங்க, அதோடு சேர்த்து கழுத்தையும் அசைக்கிறார்கள். எதற்காக? கழுத்து வணங்க வேண்டுமாம். கழுத்து கீழே வர வேண்டும், மேலே போக வேண்டும், இடப்பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் அசைய வேண்டும் என்பதற்காக கழுத்தையும் அசைக்கிறார்கள். ஸோ வணங்கா கழுத்தினுடைய உடலியல் தன்மையில் இருக்கக்கூடிய வேதனைகள் தெரிகிறதல்லவா? அதே மாதிரி நம்முடைய கடவுள் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கையிலே வணங்கா கழுத்தினுடைய தீமைகளும் நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். அது இல்லைன்னா அவுட்டு. எப்படி கழுத்து வணங்கா கழுத்து இருக்கிறத மருத்துவமனைக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் இங்கே மருத்துவமனைக்கு போக வேண்டியது வரும். அடுத்தது இசைக்கியல் இறைவாக்கினர் அந்த விருத்து சேதனம் செய்யப்பட்ட இதயங்களை பற்றி அவர் அழகாக பேசுவார், அருமையாக பேசுவார். இசைக்கியல் 36:26, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். ஓகே, வெரி குட். இசைக்கியல் பார்த்தீங்களா, அதை இதயமே என்ன ஆயிடுச்சான், வடங்கா கடத்தவர்களுடைய இதயமே கல் ஆயிடுச்சான். அந்த கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை நான் உங்களுக்கு பொருத்துவேன். இதைத்தான் நமக்கு ஒரு கிறிஸ்தவ பாடலில், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடலில் அழகான ஒரு பாடல் உண்டம், கல்லான இதயத்தை எடுத்து விடு, கனிவுள்ள இதயத்தை கொடுத்து விடு. வா, அருமையான ஒரு பாடல். எம்மையை நாங்கள் மறக்க விடு, ஏனையோர் நெஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்கு விடு. என்ன அழகான ஒரு பாடல், பழைய பாட்டாக இருந்தாலும் அழகான ஒரு பாடலாக இருக்குது. கல்லான இதயத்தை எடுத்து விடு, இசைக்கியல் இறை வாக்குகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டவைகள். ஸோ இதை இசைக்கியல் சொல்லக்கூடியதோ அப்படி உண்மை உண்டு. இதே எங்களை விருத்தனம் விருத்த சேதனம் செய்யுங்கள். இப்பொழுது அதையும் தாண்டி ஒட்டு மொத்தமாகவே, அதாவது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இசைக்கியல் அப்போவே செய்துட்டார். இதய மாற்று அறுவை சிகிச்சை இசைக்கியல் அப்போ, இப்போ தான் நம்மள மருத்துவமனைகளை செய்திருக்கிறாங்க, ஆனால் இசைக்கியல் அப்போவே செய்துட்டார். உங்களுடைய கல்லாலான இதயத்தை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு சதையுள்ள இதயத்தை உங்களுக்கு பொருத்துவோம். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம எல்லாருக்குமே தேவை. அதோடு சேர்த்து சர்க்கம்சிஷன் ஆஃப் த ஹார்ட், இதயத்தை விருத்து சேதனம் செய்தல், சிந்தனைகளில் தேவையானவற்றை தேவையில்லாதவற்றை நீக்குவது. எனவே விருத்து சேதனம் என்பது இங்கு உடல் அளவில் அல்ல, மாறாக இதயத்தையும் அடுத்தது ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த சிந்தனையுமே நாம் விருத்து சேதனம் செய்ய வேண்டியிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான, இது ஒரு புதிய கருத்தாக மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் மனித வாழ்வுக்கு எதிரான கலாச்சாரங்களை விருத்த சேதனம் செய்யுங்கள், மனித வாழ்வுக்கு எதிரான நாகரிகங்களை விருத்த சேதனம் செய்யுங்கள், மனித பிறர் வாழ்வுக்கு மனித வாழ்வுக்கு தீங்கிழைக்கக்கூடிய செயல்களை எல்லாம் விருத்த சேதனம் செய்யுங்கள். எனவே மனித வாழ்வுக்கு மனித ஒட்டுமொத்த சிந்தனைக்கு தீங்கிழைக்கக்கூடிய அனைத்தும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். எரேமியா 33 எடுங்க, 7-8. யூதாவை அதன் அடிமைத்தனத்து நின்றும் இஸ்ரேலை அதன் அடிமைத்தனத்து நின்றும் நான் அழைத்து வருவேன். ஓகே. முன்பு இருந்தது போன்று அவற்றை கட்டி எழுப்புவேன். ஓகே. எனக்கு எதிராக அவர்கள் செய்துள்ள பாவங்களில் நின்று அவர்களை நான் தூய்மைப்படுத்துவேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்துள்ள குற்றங்கள்
கிளர்ச்சிகள் ஆகியவற்றையும் நான் மன்னிப்பேன், தூய்மைப்படுத்துவேன். வேண்டாதவைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும், தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். ஸோ ஒரு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த சிந்தனையே அங்கே தூய்மையாக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஸோ ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை, ஒரு நாட்டினுடைய சிந்தனை தூய்மையாக்கப்பட வேண்டும். கலெக்டிவ் திங்கிங் இது, அந்த கலெக்டிவ் திங்கிங்கே அங்கே கிளீன் பண்ண வேண்டியிருக்கிறது. அதில் அருமையான ஒரு ஒரு இதை வைத்துக்கொண்டே ஒரு சில கட்டுரைகளை எழுதிவிடலாம். நம்மளுடைய ஒட்டுமொத்த சிந்தனையை தூய்மையாக்க அப்படின்னா என்னென்ன சிந்தனைகள் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று எழுத்தாளர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், என் குடும்பத்து உறுப்பினர்கள், சொந்த அப்பா அம்மா, உங்களுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் தூய்மையாக்க வேண்டிய குடும்ப ஒட்டுமொத்த சிந்தனைகள் என்ன, பட்டியலிடுங்கள். ஒவ்வொரு சிந்தனையாக வீட்டில் தூய்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜன்னலாக கழுவுறீங்க, துடைக்கிறீங்க. நம்மளுடைய சமையலறையில் இப்போ ஒவ்வொரு பாத்திரமாக கழுவுறீங்க, துடைக்கிறீங்க. ஏன் பாத்திரம் அழுக்காக இருக்குது? அப்படி தானே அந்த ஒட்டுமொத்த சமையலறையை மோசமாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்கிறோம், துடைக்கிறோம்ல, மோப்பிங், அதாவது எல்லாமே கழுவி எடுத்து துடைக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த சிந்தனையே தூய்மை இல்லாத பொழுது அவைகள் கழுவப்பட வேண்டாமா? ஸோ சிந்தனைகள், ஒட்டுமொத்த சிந்தனையும் கழுவப்பட தூய்மையாக்கப்பட. இப்படி திரும்பி அடுத்ததாக கருத்து, திரும்பி வருகின்ற பொழுது கடவுளுடைய கதவுகள் அடைக்கப்படவில்லை. உண்மைதானே? நிச்சயமாக ஒரு ஆர்ட் ஒன்று பார்த்தேன், ஒரு நல்ல அருமையான ஒரு ஆர்ட்டாக இருக்கிறது. ஜீசஸ் வெளியில் வந்து கதவை தட்டுறாரு. ஓகே, அந்த கதவுக்கு வெளியில், அந்த கதவை திறக்கிறதுக்குள்ள ஒரு கைப்பிடி இருக்கும்ல, கதவுக்கு வெளியில் இல்லை. ஏன் தெரியுமா? கதவை திறக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குதா? உள்ளிருக்கக்கூடிய நம்மிடம் இருக்கிறதாம். அருமையான சிந்தனை, அருமையான சிந்தனை, அருமையான ஒரு படம். எப்படின்னு சொன்னால், ஜீசஸ் அந்த கதவை தட்டுறாரு, திறக்க வேண்டியது யாரு? உள்ளால் இருக்கக்கூடிய. ஏன்னா வெளியில் திறக்கிறதுக்கு ஒரு பிடி இல்லை, கைப்பிடி இல்லை, உள்ளால் அந்த கைப்பிடி இருக்கிறது. எனவே கைப்பிடி உள்ளால் இருப்பது காரணத்தினால் அந்த கைப்பிடியை திறக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் உள்ளது, நம்மிடம் உள்ளது. ஸோ திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் எந்நேரம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எவ்வளவு தூரம் நீ எப்படிப்பட்ட அழுக்கான நிலையில் வந்தாலும், சிதறி கிடந்தாலும், அலைந்து திரிந்தாலும், கடவுளுடைய கதவு அதை அடைக்கப்படுவது இல்லை. ஒரு தேசமே தோஷமாகி போனாலும், ஒரு மனத்துடன் முழுவதுமாக திரும்பி வருகின்ற பொழுது அந்த மக்கள் மீண்டும் ஆண்டவரால் வாழ்வு பெறுவார்கள். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே கடவுள் சொன்ன சாபங்கள் மறுபரிசீலனை செய்யப்படும். திரும்பி வந்து விட்டார்கள் என்றால், திரும்பி வரவில்லை என்றால் அந்த சாபங்கள், உங்களுக்கு பிடித்தமான அந்த சாபங்கள், உங்களை கதிகலங்க வைக்கக்கூடிய அந்த சாபங்கள் நிறைவேறும். ஆனால் திரும்பி வந்து விட்டார்கள் என்றால் அந்த சாபங்கள் கண்டிப்பாக நிறைவேறாது. அவைகள் எங்கு போகும் என்றால், இஸ்ராயலுடைய பகைவர்கள் மீது அந்த சாபங்கள் செல்லும். இஸ்ராயல் அழிக்க துடிப்போர் மீது அந்த சாபங்கள் வந்துவிடும். திரும்பி வருதல் ஒரு அழகான வார்த்தை, விவிலியத்திலேயே திரும்பி வருதல் அழகான வார்த்தை. பல இடங்களில், பல நேரங்களில் மக்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். யாரிடம் திரும்பி வந்திருக்கிறார்கள்? கடவுளிடம் திரும்பி வந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே யோனாவின் வார்த்தை கேட்டு நினைவே மக்கள் கடவுளிடம் திரும்பி வந்தார்கள். அந்த திரும்பி வருகின்ற பொழுது ஒரு சில எக்ஸாஜரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸாஜரேஷன் மிகைப்படுத்தல் எதுக்குன்னா, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அந்த செயலை செய்தார்கள் என்பதற்காகத்தானே தவிர, நாமெல்லாம் சேர்ந்து பட்டிமன்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. யோனாவின் வார்த்தை கேட்டு நினைவே மக்கள் திரும்பி வந்தார்கள். எல்லாரும் சாக்கு உடை உடுத்தி அப்படி சாம்பலில் உட்கார்ந்து மரம் திரும்பி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். சக் 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 சக்னு வந்துகிட்டே இருக்குது. அதில் ஆடு மாடுகள் கூட சாக்கு உடை உடுத்திருந்ததாம். அதை வாசிக்கிறோம். உடனே வந்து ஒரு பெரிய பட்டிமன்றம் போட்டு, எப்படி ஆடு மாடுகள் சாக்கு உடை உடுத்திருக்க முடியும்? த பாயிண்ட்ஸ், அதில் கருத்து என்ன சொன்னால், ஒட்டுமொத்த நாடு முழுவதும், அந்த நாடு என்கின்ற ஆளுமை முழுவதுமே சாக்கு உடை உடுத்தி திரும்பி வந்தார்கள், மனம் வருந்தினார்கள். அதில் கூட ஒரு நல்ல கருத்து தான் பார்க்குறேன். என்னென்னா, ஒவ்வொரு விலங்கினங்களும் மனிதனோடு தொடர்புடையன. ஒவ்வொரு உயிரும் மனிதனோடு அந்த நாட்டில் தொடர்புடையதாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரோடு தொடர்புடையவதாக இருந்தான். எனவே எல்லாரும் திரும்பி வந்தார்கள் என்றால் எல்லாரும் மீண்டும் தூய்மையாக்கப்பட்டார்கள். அதான் அதில் உள்ள ஒரு பாயிண்ட். ஆனால் விலங்குகள்
சாக்கு உடை உடுத்திருந்த என்பதில் எந்த விதமான தவறுமே இல்லை. அவைகளும் தூய்மையாக்கப்பட்டு விட்டன. ஏனென்றால் அவைகள் ஏபிலே நல்லபையாக இருந்தாலும் அந்த மனிதர்களோட தொடர்பு இருந்ததால், மனிதர்கள் விலங்குகளோடு தொடர்பு வைத்து தான் ஆகணும், ஐ மீன் உயிரினங்களோடு, தாவரங்களோடு, எல்லா மரம் செடி கொடிகளோடு. அதனால் அது அந்த மிகைப்படுத்துதல் தன்மை இருந்ததென்றால் அதிலும் ஒரு கருத்து இருக்கிறது என்னென்றால், நாடு முழுவதும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடம் திரும்பி வந்தன. அதே போன்று திரும்பி வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தூய்மைப்படுத்தல், திரும்பி வருதல், தூய்மைப்படுத்தல், திரும்பி வருதல், இது ரெண்டுமே தொடர்புடையதாக இருக்கிறது. நம்ம காணாமல் போன மகன் திரும்பி வருகின்ற பொழுது எப்படி வந்தார் என்பது அந்த ஊரே அறியும். எதற்காக அந்த ஊரே அறியும் என்று சொல்கின்றேன், அவர் வருகின்ற பொழுது பன்றி வாடையோடு வந்தார். அதாவது யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே, மகன் வருவான் பின்னே, அவன் வாடை வரும் முன்னே. பன்றி வாடை வரும் முன்னே, ஆனால் அவர் வருவான் பின்னே. ஏனென்றால் பன்றி வாடைக்கு அவ்வளவு பெரிய வீரியம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. இல்லை அந்த திரும்பி வருகின்ற பொழுது, அந்த திரும்பி வந்துவிட்டாலே போதும், திரும்பி வருகின்ற பொழுது அந்த கடவுளுடைய, நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னால், கடவுள் சினம் கோபம் அவ்வளோதான், அந்த வினாடிகள் தான், நொடிகள் தான், அதோட இப்போ அவர் மறந்துடுவார். நல்ல கடவுள், நல்ல அப்பா அப்படின்னாக்கும். ஸோ இங்கு நீங்கள் உதாரியை மைந்தன் ஓமையில், கணவல் போன மகன் ஓமையில் பார்க்குற பொழுது கூட, வாடையோடு வருகின்ற மகன் திரும்பி வருகின்ற பொழுது ஓடி சென்று கட்டிப்பிடிப்பது யார்? அந்த தந்தை. மகனை கண்டுபிடித்தது யார்? அந்த தந்தை. மகன் திரும்பி வருவான் என்று சொல்லாமலேயே மகன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தது யார்? அந்த தந்தை. அந்த மகனுக்கு டேஷ் 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 என்று எல்லா உடைகளும் மோதிரமும், மகனுக்காக கொழுத்த கன்றும் மிதி அடிகளும் மகனுக்கு கொடுத்தது யார்? அந்த தந்தை. திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் அந்நம் மீது, தன்னுடைய குழந்தைகள் மீது, பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய சினத்தை கோபத்தை உடனடியாகவே மறந்து விடுவார், உடனடியாகவே மறந்து விடுவார். நொடிப்பொழுதுதான் சினம் கோபம், அது ரொம்ப நமக்கு தெரிந்ததுதான், நொடிப்பொழுதுதான் சினம் கோபம். எனவே திரும்பி வருவது என்பது கடவுளுக்கு பிடித்தமான ஒன்று. நம்ம இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களும், கிறிஸ்தவர்கள் என்பதற்காக சொல்லவில்லை, எல்லா தரப்பு மக்களுமே திரும்பி வருகின்ற பொழுது தூய்மையாக்கப்படுகிறோம். யாரால் தூய்மையாக்கப்படுகிறோம் என்றால், அந்த கடவுளால் தூய்மையாக்கப்படுகிறோம். சினத்தால் அல்ல தூய்மையாக்கப்படுவது, கோபத்தால் அல்ல தூய்மையாக்கப்படுவது, மாறாக அந்த கடவுளுடைய அன்பு தழுவிய, இரக்கம் தழுவிய, பாசம் தழுவிய முத்தங்களால் நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது என்றால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே திரும்பி வருவோம், திரும்பி வர வேண்டும். அந்த காணாமல் போன மகன் ஓமையில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது நான் அடிக்கடி யோசிப்பேன், அப்போ மகனுடைய வாடை, பன்றி வாடை அப்பாவுக்கு வந்திருக்குமே, என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம். ஆனால் அப்பா அதை பற்றி பொருட்படுத்தினாரா? பொருட்படுத்தவே இல்லை. ஏன் பொருட்படுத்தவில்லை? மகன் முக்கியம், மகன் என்கின்ற பாசம். அடுத்தது, பாவம் செய்தது யார்? மகன். அப்பா பாவம் செய்யல, பாவம் செய்யாதவர்களுக்கு பன்றி வாடை ஒரு பொருட்டு அல்ல, பாவம் செய்தவருக்குத்தான் பன்றி வாடை, பாவம் செய்யாதவருக்கு பன்றி வாடை எதுவுமே செய்ய முடியாது. இதிலிருந்து அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பாவம் செய்தவருக்குத்தான் வாடைகள் வித்தியாசமாகின்றன, பாவம் செய்யாதவருக்கு ஒரே வாடை தான். சரிதானே நான் சொல்லக்கூடியது? பாவம் செய்தவர் இங்கிருந்து போகின்ற பொழுது நறுமணத்தோடு போனார், அங்கிருந்து வருகின்ற பொழுது இன்னொரு மனத்தோடு வருகிறார், இங்கிருந்து போகின்ற பொழுது ஒரு வாடையோடு போனார், அங்கிருந்து வருகின்ற பொழுது இன்னொரு வாடையோடு வந்தார். அந்த வாடை காற்றோடு சேர்ந்து அந்த அப்பாவிட வந்து சேர்ந்தது முதலாவதாக. சரிதானா? மகன் வருவதற்கு முன்பாக என்ன வாடை வந்தது? அந்த மகனின் வாடை. அந்த வாடை காற்றோடு சேர்ந்து அப்பாவிட வந்தது. ஒருவேளை அந்த அப்பா தெரிந்திருப்பார், வரக்கூடிய மகன் கண்டிப்பாக பன்றி கூடத்திற்கு போய்விட்டுத்தான் வருவானாக இருக்கும். ஏனென்றால் அவனுடைய நிலை அப்படித்தான் இருக்கும், அதில் தான் முடியும். கடவுளுக்கு தெரியும், கடவுளை விட்டு நாம் பிரிந்து போகின்ற பொழுது கடைசியில் எங்கே போய் சேரும் என்பது கடவுளுக்கு தெரியும். அதனால் அந்த கடவுள், அந்த அப்பா எதற்கும் தயாராக இருந்தார், என்ன வாடையாக இருந்தாலும், ஏனென்றால் அவரை பாதிக்கப் போவதில்லை. பாவம் செய்தவனை பன்றி வாடை பாதித்திருக்கிறது, பாவம் செய்யாத அப்பாவை பாதிப்பதில்லை. காரணம், அவரிடம் இருந்த பாசம், அவரிடம் இருந்த பாவமற்ற நிலை, ஒரு அருமையான ஒரு மாசற்றுத்தன்மை, கோபம் இல்லாத நிலை, சினம் கொள்ளாத நிலை, தண்டனை கொடுக்காத ஒரு நிலை. நம்முடைய கடவுள் அப்படிப்பட்டவர் தான். இந்த கடவுளை, நம்முடைய கடவுளை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை புதிய பாட்டிலே சொல்லியிருக்கிறார். எனவே தயவுசெய்து எல்லாரும் திரும்பி வருவோம், திரும்பி வருகின்ற பொழுது வாடை இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். நம்முடைய ஒரு வாடையும் கடவுள் என்கின்ற அப்பாவை பாதிக்காது. கரெக்டு தானா? என்னுடைய வாடையால் கடவுளை பாதிக்க ஒன்று நடக்காது. அந்த பாசமும் அவருடைய பாவம் இல்லாத தன்மையும் அப்படியே நம்மை அரவணைத்து கொண்டு தொடர்ந்து நம்மை வாழ வைக்கும், புதிய பாதைக்கு நம்மை கொண்டு சேர்க்கும். இது தொடர் நம்ம 7:30 நிறைவு செய்கிறோம். அந்த திருப்பி வருதல் என்பது மிக முக்கியமானது என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அடுத்தது 8-10 போமா? நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி. நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார். உனது கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்துமே நலமே அமையுமாறு செய்வார். உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நம்பிக்கையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவரிடம் திரும்பு. நாம் அதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசிவிட்டோம். அடுத்தது திரும்புகின்ற பொழுது அந்த ஆண்டவராகிய கடவுள் மகிழ்ச்சி அடைவார். அந்த மகிழ்ச்சி அடைவார் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா உவமைகளிலும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்கும் பழைய ஏற்பாட்டிலும் சரி, அந்த மக்கள் திரும்பி வருகின்ற பொழுது வேற்று தெய்வ வழிபாடு நிகழ்வுகளிலிருந்து மனநிலைகளிலிருந்து அந்த மக்கள் கடவுளிடம் திரும்பி வருகின்ற போல் அந்த கடவுளுக்கு அது மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவருடைய தண்டனை எல்லாத்தையும் அப்படியே மறந்து விடுவார். புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மனம் திரும்ப ஒரு பாவி குறித்து விண்ணகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். எல்லாமே ஒரே கருத்தை பழைய ஏற்பாட்டில் அந்த மோசை மூலமாக, அந்த பழைய மோசையும் புதிய ஏற்பாட்டில் புதிய மோசையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதய கருத்து சொல்கிறார். அடுத்தது திரும்பி வருகின்ற பொழுது இவர்களுக்கு என்னென்ன ஆசீர் கிடைக்கும். ஏற்கனவே சொல்லப்பட்ட இதே கருத்துக்கள், தலையீற்று, அந்த முதல் கனி, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எத்தனை முறை இது திருப்பி வருது பார்த்தீங்களா? அந்த ஆசீரில் அந்த மனித வளமும் விலங்கு வளமும் தாவர வளமும் எப்படி திரும்ப திரும்பி வருகிறது. முன்னால் வந்தது தான், இதுக்கு முந்தின அதிகாரத்தில் வந்தது, அதே 28 வந்தது, இப்பொழுது 30 வருகிறது. இதை 4 பார்ப்போம். 29-31. அங்கு இருக்கையில் உன் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். உங்களுக்கு பெருந்துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இறுதி நாளில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். ரைட். ஸோ இறுதி கால ஆசியுரை. அப்போ இறுதி நாளில் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இறுதி கால ஆசி கிடைக்கும். அடுத்தது செவி கொடு நல்ல வார்த்தையாக்கும். கவனி என்பதை விட செவி கொடுத்து விடு. அங்கே அந்த இறை வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுத்து விடு. இஸ்ரேல் மக்களுடைய அந்த மாபெரும் கட்டளை, நம்பிக்கை அறிக்கையில் சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னது? செவி கொடு. ஷமா இஸ்ரேல், நீ செவி கொடுப்பாயாக. அது வேற எங்கே நீ கொடுக்க வேண்டாம், இங்கே தான் கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அந்த இதெல்லாத்தையும் பார்க்குற பொழுது அந்த கட்டளைகளுக்கு முதல்ல செவி மடுத்தலும் செவி கொடுத்தலும் அதனைத் தொடர்ந்து கீழ்ப்படிதலும் இஸ்ரேல் மக்களுடைய நிறைவு கால ஆசிரியர்களுக்கு வழிவகுக்கும். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவில்லை என்றால் முடிவில்லாத சாபங்களுக்கு வழிவகுக்கும். இத்துடன் அந்த 8-10 நாம் நிறைவு செய்கின்றோம். அடுத்தது 11 போகின்றோம். 11 மிக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதியாக இருக்கிறது. அது எப்படின்னு சொல்லிட்டு அப்பா, இதுக்கு முன்பாக ஏதாவது கேள்விகள் தெளிவுகள் பெற வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ளலாம். தெளிவுகள் தான் தந்தை அவர்களே, அதாவது நம்முடைய மக்கள் வந்து ஐயோ அந்த மகனிடம், இந்த யூதாரி மனிதனிடம் அந்த நாற்றத்தை, அதே போன்று இப்பொழுதும் கூட மக்கள் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது, வர வேண்டும் நினைக்கின்ற பொழுது, நாட்டு வருகின்ற பொழுது, ஐயோ இப்படி இருந்தேனே என்று தங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்ளலாம். குருக்கள் கூட, இறைவனை செய்பவர்கள் கூட
இந்த இறைப்பணியிலே இந்த இறைவார்த்தை அறிவிப்பவர்கள், அன்பிய பொறுப்பில் இருப்பவர்கள், பல தரப்பிலே பங்கு பணியிலே சேர்ந்திருப்பவர்கள், இவர்கள் கூட ஐயோ இந்த நாற்றம் என்றால் ஏதோ ஒரு பாவம், ஒரு ஒவ்வாத செயல், ஐயோ இந்த நாற்றம் என்று அவர்கள் நின்றுவிட வேண்டாம், ஆண்டரிடம் வரலாம் என்று ஒரு சொல்லுகின்ற அந்த தனம். ஏனென்றால் இந்த மக்கள் இப்படி செய்வார்கள் என்று தெரிந்திருந்தும் நீங்கள் மீண்டும் வாருங்கள் என்று அழைக்கின்ற ஒரு மனம், இது யாருக்கு வரும் என்றால் மிகவும் உயர்ந்த ஒரு நபருக்குத்தான் வரும். அந்த நபரை போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நமக்கு அருகில் இருப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்பதை கொடுத்து வா, மன்னிப்போம் வா என்று அழைக்கின்ற பொழுது நாமும் கூட உயர்ந்தவர்களாக இருப்போம், கடவுள் நம்மையும் உயர்த்துவார் என்கிற ஒரு கருத்து. Let us go together. Let us come back together. Let us forgive together. ஒன்றாக போவோம், சரிதானா? ஒன்றாக திரும்பி வருவோம், ஒன்றாக மன்னிப்போம், ஒன்றாக கடவுளுடன் திரும்பி வருவோம். ஒன்று மட்டும் நம்ம மக்கள் நினைக்கணும், நான் திரும்பி வருவதால் கடவுள் கோபப்படுவாரா பாதிப்படைவாரா? சந்தோஷப்படுவார். வாய்ப்பே இல்லை. அப்படிதானே? என்ன வாய்ப்பு இல்லை? அவர் கோபப்படுவதற்கோ அவர் நாற்றம் எடுப்பதற்கோ வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொன்ன போல் ஒன்லி மகிழ்ச்சி தான். இது கடவுளுடைய விருப்பம். நீங்கள் சொன்னீங்களா, இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது ஒருவர் ஏற்றுக்கொள்ளவராக இருந்தார், அவர் சாதாரணமாக மாணவராக இருக்க, அவர் மிக உயர்ந்தவராகத்தான் இருக்க முடியும். அதனால தான் நம்ம கடவுளை என்ன செய்கிறோம், மிக உயர்ந்தவர் என்று சொல்லுகிறோம். பெரியவர், உயர்ந்தவர், உயர்ந்தவர், பெரியவர் என்று நாம் கடவுளை சொல்கிறதுக்கு ஒரு காரணமே அதுதான். சரிதானே? நீங்களே உங்கள் வாய்ப்பட சொல்லிட்டீங்க. இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் அவர் சாதாரணமாக இருக்க முடியாது, மிக உயர்ந்தவராக. எனவே கடவுள் மிக உயர்ந்தவர். நன்றி. பதினொன்றாவது வசனத்துக்கு போமா? ஏனெனில் இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. இதை சொல்லி முடிப்போம். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா மக்கள் எப்படியாவது தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகவும் ஒரு ஒரு நொண்டி சாக்குகளை, நொண்டி காரணங்களை சுட்டி காட்டி மக்கள் தங்களுடைய கட்டளைகளிலிருந்து, அந்த நெறிமுறைகளிலிருந்து ஓடி ஒளிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் சொல்கிறார். என்ன சொன்னால், நான் இன்றைக்கு கூறுகின்ற வார்த்தை உங்களுக்கு மிக அருகில் உள்ளது. இதுகாரும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மனிதர்களுக்கு வெகு தூரத்தில் இல்லை, அதாவது புலன்களுக்கு அப்பாற்பட்டவை அல்ல. ஏற்கனவே நம்மளுடைய அந்த இப்போதான் ஒரு எகிப்து அனுபவங்களை சொல்லுகின்ற பொழுது கடவுள் சொன்னார், நீ கண்களால் கண்டாய் எல்லாவற்றையும், புலன்களுக்கு உட்பட்ட அனுபவங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது, உன்னுடைய முன் வழி தோன்றர்கள் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ஒன்று பெரிய, அதாவது அகக்கண்களுக்கு தெரிந்தவை அல்ல, புறக்கண்களுக்கு தெரிந்தவை. இப்பொழுது அதே கடவுள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, அதே போன்றுதான் நான் உனக்கு சொல்லிய வார்த்தைகளும் எங்கோ தூரத்தில் நீ கேட்க முடியாத அளவுக்கு இல்லை, உன்னோட பக்கத்தில் தான் சொன்னேன், உன் கூட வரும்பொழுது தான் சொன்னேன், உன்னோடு சேர்ந்து இருக்கும்பொழுது தான் சொன்னேன், உன்னுடைய காது கேட்கும்படியாக தான் செய்த சொன்னேன், கண்கள் பார்க்கும்படியாகவே சொன்னேன். ஆனால் தான் காது கேட்கும்படியா சொல்லனா தான் கடவுள் அந்த வார்த்தைகளை சொல்ற என்ன சொன்னாரு, செவி கொடு. ஒரு 100 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் சொல்லலை, சரிதானா? பக்கத்தில். அதனால்தான் இறை வார்த்தை உனது பக்கத்தில், உனது அருகாமையில் உள்ளது. அதாவது இறை வார்த்தை மக்கள் பார்க்க, கேட்க, உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இது இருந்தது. ப்ளஸ் இவங்க என்ன செய்தாங்க சொன்னால், இந்த இறை வார்த்தையெல்லாம் உருவாக்குகிற பொழுது, ஒரு சில கட்டளைகள் உருவாக்குகிற பொழுது, 10 கட்டளைகளை கடவுள் உருவாக்கினார். உருவாக்கி உடனே என்ன செய்தார், உடன்படிக்கை மேற்கொண்டார். அந்த உடன்படிக்கையில் என்ன செய்தாங்கன்னா, முன்னால் ஐத்தியர் கால உடன்படிக்கையிலெல்லாம் அதைத்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் கடைபிடித்தார்கள். விடுதலை பயண நூல்களில் பார்த்துருப்போம். அந்த உடன்படிக்கையினுடைய கூறுகளை எல்லாம் எழுதி வைத்தார்கள். எழுதியது எதற்கு, வாசிக்க வேண்டும் என்பதற்காக, பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்தார்கள். அந்த உடன்படிக்கையை செய்கின்ற பொழுதெல்லாம் ஒரு சில அடையாளங்கள் செய்தார்கள். ஒரு விலங்கு 2 வெட்டி அதனை கடந்து செல்ல வேண்டும், உடன்படிக்கை யார் மீறுகிறார்களோ அவர்களும் 2 விட்டப்படுவார்கள் என்று. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கடவுள் சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், என்ன ஒன்று ஏமாத்த முடியாது, நாளைக்கு சொல்லக்கூடாது, ஐயோ தெரியவே இல்லையே, நாங்கள் கேள்விப்படவே இல்லையே, ஐயோ நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோன்னா கண்டிப்பாக கடைபிடிச்சிருப்பேன்னு நீ சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் வெகு தூரத்தில் இல்லை.
அந்த வெகு தூரத்தில் இல்லை என்பதை திரும்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இனிய இதயங்களே, இன்று நாம் இணைச்சிட்ட புத்தகத்தின் 30 அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இறை வார்த்தை எல்லாருக்கும் சமத்துவத்தன்மை கொண்டு அவர்களை அணுகக்கூடியது. இறை வார்த்தை மக்களின் பார்வையிலிருந்தோ புரிதலில் இருந்தோ ஒளிந்திருப்பது அல்ல. மத்திய நட்சத்திரம் 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களும்